இஷ்ணோட பவர் கேபிள். இதே வந்து இது அவுட் புட்டு இதே இருக்குது. நியூட்ரலே இதே இருக்குது. நியூட்ரல் டைரெக்டாக கொடுத்துக்க போகிறேன் சுவிட்சில். இங்கே கேஸ் வந்து இன்னில் கொடுக்குறோம். இன்புட்டில் பேச கொடுத்துட்டோம். காமனில் வந்து நியூட்ரல். காமனில் நியூட்ரல் கொடுத்தோம். அவுட்புட்டில் லைன் ரெக்டிஃபையர் போகிற லைன். ஏசி இன்னும் இதில் அவுட்புட் எடுத்து இதில் கொடுக்கும். கட் பண்ணுவோம். கெப்பாசிட்டி கனெக்ஷன் பார்த்துருவோம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சீரீஸில் கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸுன்னு 50 வோல்ட்டு கண்டன்சருங்க. அது 50 வோல்ட்டு தான் வரும். அதனால் சீரீஸில் போட்டிருக்கேன். 200 வோல்ட் வரைக்கும் தாங்கலான்னு. நம்ம 100 வோல்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் 4 போட்டிருக்கேன். 4 போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும். 3 கூட போதும். 4 போட்டிருக்கோம், ஃப்ரீயாக இருக்கும். ரெக்டிஃபையரில் இந்த ஏசியோட இந்த ஏசி இன்கம் இன்னதுக்கு அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரு வோல்டேஜ் ரெகுலேட்டரோட அவுட்புட்டை அவுட்டில் கொடுத்துருங்க. அவுட்டு ரெக்டிஃபையரோட இன்னு வோல்டேஜில் அவுட்டில் கொடுத்துருங்க. ரெக்டிஃபையரில் வர்ற அதுக்கு கிராஸில் வர்றது நியூட்ரல். அது கிராஸில் அப்படியே அதுக்கு கிராஸில் வர்றது நியூட்ரல். அதுக்கு காமனில் ஏற்கனவே காமன் நியூட்ரல் கொடுத்தோம் இல்லைங்களா, அதுலேயே கொடுக்கணும். அது காமனில் கொடுத்துட வேண்டியதான். இந்த காமன்லேயே கொடுத்து ரைட் பண்ணிவிடுங்க. இப்போ ரெக்டிஃபையருக்கு போகிற ஃபேஸ் நியூட்ரலில் கொடுத்தாச்சு. ப்ளஸ்ஸு மைனஸாக எடுத்து கொடுக்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து நமக்கு ப்யூராக வராது எப்பவுமே. அது ஏசி கலந்துதான் வரும். அதனால் நமக்கு மோட்ரு அடி வாங்கும், சூடாகும், சீக்கிரம் மோட்ரு போயிடும். கெப்பாசிட்டி கனெக்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணுங்க. நம்ம கெப்பாசிட்டி எல்லாம் ஃபஸ்ட்டு நான் மோட்டரை போடுறேன். இதில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ரெக்டிஃபையர்லேருந்து ப்ளஸ் இருக்குல்ல, அந்த ப்ளஸ்ஸை வந்து டைரெக்டாக மோட்டரில் மோட்டரோட பாசிட்டிவ் கேப்பில் கொடுக்க வேண்டியதான். சும்மா செக்கிங்க்காக சும்மா கையில் முடுக்கிறேன். அப்புறம் ப்ராப்பராக கனெக்டர் போட்டு நல்லா டைட் பண்ணி பக்கம் டேப் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸோட கிராஸில் அப்படி வர்றீங்களா, அது வந்து மைனஸு. அது மைனஸில் முடிக்கிட்டேன். நான் கண்டென்சர் கனெக்ஷன் கொடுக்கல, உரம் வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு இதோட சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோட்டரோட சவுண்ட் ஹம்மிங் அதிகமாக இருக்கும். மோட்ரு ரொம்ப கரண்ட் ஹை கரண்ட் எடுக்கும். முடிஞ்சால் 2 ரெக்டிஃபையர் போகிறது நல்லது. 2 ரெக்டிஃபையர் போட்டால் நல்லது. 35 ஆம்ப்ஸ் ரெக்டிஃபையரு. 2 ரெக்டிஃபையரை அப்படியே பேரலெலாம் போட்டுக்க வேண்டியதான். நம்ம எது கனெக்ஷன் விடுமோ அப்படியே பேரலெலாம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம மோட்டர் சார்ஜ் போட்டு பார்த்துருவோம். ஆன் மோட்டர். மோட்டர் சவுண்ட் பயமாக இருக்குது. இப்போ கெப்பாசிட்டி கனெக்ஷன் கொடுத்து பார்த்தலாம். எப்படி பாசிட்டிவ் வந்து மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. க்ரீன் வந்து ப்ளஸ்ஸு. மோட்டரோட ரெட் வேர் கெப்பாசிட்டி கனெக்ஷன் கொடுக்குறோம். மோட்டரோட ஃபுல்லாக இருக்க வந்து பார்ப்போமா. ஆன் பண்ணுறோம். இப்போ ஸ்மூத்தாக வருது. ஃபுல்லாக மோட்டரை கட் சூப்பராக நடரா. ஸ்மூத்தாக இருங்க, ஒரு சவுண்டே வரணும். வந்துருக்கு. ஓகேங்க, அப்படியே தூக்கி செட் பண்ணிக்க வேண்டியதான். ஒயரோ கனெக்ஷன் போட்டு
கவர். மோட்டர் நல்ல சூடு கீடு ஆகலை, மோட்டர்லாம் சூடு ஆகலை. கெப்பாசிட்டி நம்ம 50 வோல்ட் கெப்பாசிட்டி தான் போடணும். எல்லாத்தையும் வச்சு முடிக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணோன்னா அந்த வோல்டேஜ் ரெகுலேட்டரில் இருக்கிற கண்ட்ரோல் மட்டும் தனியாக சால்ட்ரிங் பிரித்து எடுத்து வச்சு மேலே வச்சு செட் பண்ணிட்டேன். அந்த ரெண்டு ஒயர் தான் வரும், அதை என்னை பிடிச்சி மேலே வச்சு முடிக்கிட்டேன். மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அதுக்காக. அவ்வளோதான், நல்லா லோடு தாங்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நான் ரெண்டு நாள் யூஸ் பண்ணிட்டேன், பக்காவாக இருக்குது.